இப்போது ஹாஃப் அன் அவர் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்ச சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, தயிர், முட்டை, மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு ஊற வச்சு ஹாஃப் அன் அவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எத்தனை வந்திருக்கோம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம். இது பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கறி லீவ்ஸை போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும். இதை உரமா வச்சிருவோம். சிக்கனை ஒன்று ஒன்று போட்டு கலர் பவுடரே சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் பவுடர் போட்டுக்கலாம். ரெட் கலர் உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் நான் கலர் பவுடர் சேர்க்க மாட்டேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். Thank you.
சிக்கன் பார்த்திங்கனா நல்லா டெண்டராக இருக்கு. அப்புறம் நம்ம ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சோல்ல, அது நல்லா வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து நல்லா உள்ளே இறங்கியிருக்கு, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா. அதே நம்ம அதை வந்து அடுப்பில் வச்சு செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து என் பையனுக்கு சிக்கன் 65னா ரொம்ப பிடிக்கும், அவனுக்காக நான் அதை ஸ்பெஷலாக செய்திருக்கேன். சிறு டீயில் வச்சு தான் இதை வந்து நீங்கள் வேக வைக்கணும். பார்த்தீங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு வருது. ரொம்ப நேரம் நீங்கள் வந்து போட்டு அப்படியே வேறு சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் அதை எடுத்துடணும். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அது ரொம்ப ரப்பரி ஆகிடும், இந்த சாஃப்ட்னஸ் தான். இதோடு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் எந்தளவுக்கு உங்களுக்கு வந்துருக்கு, இந்த சிக்கன்லாம் பிச்சுட்டு வச்சுக்கோங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இந்த சிக்கனை நம்ம எடுத்துடணும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, கலர் போடாமல் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ நம்ம சிக்கன் எடுத்துடலாம். பெரிய சைஸ்லையும் நான் எடுத்துறேன், ஆல்ரெடி இது வந்து அவங்க எடுத்துறேன். இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லான சிக்கன் 65 ரெடி. இப்போ நம்ம பொறிச்சு வச்ச இந்த கருவேப்பிலையை மேலே துவைக்கிறோம். எவ்வளோ எம்மியான சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 பாருங்கள், ரொம்ப டெண்டரியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த சிக்கன் 65 எப்படி இருக்குன்னு, எங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க் யூ.